கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீண்டும் மீண்டும் ரட்சித்து கிருபை கொடுத்து எங்களை உயர்த்தி வருகிற நல்ல ரட்சகா, பரிசுத்த ஆவியானவரே எங்களை பயன்படுத்துகிறீரேப்பா. நாங்கள் தவறி விழுந்தாலும் தூக்கி நிறுத்தி சிலுவண்டை கொண்டு போய் இரத்தத்தால் கழுவி எங்களை மீண்டும் எங்களை பாதுகாக்கிறீரே, பராமரிக்கிறீரே. நன்றி ஆவியானவரே. பரமபிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த தகுதியும் இல்லை, ஆனாலும் கிறிஸ்துவை கொண்டு எங்களை தகுதிப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் கூட இன்னும் ரெண்டு செய்தி சாத்தானுடைய ராஜ்யத்தை குறித்து நீர் பேச போவதற்காக, அதன் பிறகு தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்தலும் என்ற செய்தியை நீர் ஆரம்பித்து பேச போகிறீர் அப்பா. இந்த செய்தி வார்த்தைகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. கேட்கிறவர்கள் ஏதோ ஒரு கதை என்று சொல்லி கேட்டு அதை மறந்துவிட்டு போகாதபடி அதை கடைபிடிக்கிறவர்களாய் மாற்றும். திருச்சபைக்கும் மக்களுக்கும் ஊழியருக்கும் நீர் பேசுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியோடு எங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் சாத்தானுடைய ராஜ்யம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யம் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து இன்னும் ரெண்டு செய்தி இருக்கு. இதோடு இது 11 செய்தி கேட்டு இருக்கிறீங்க. 11 வாரம், இன்னும் 2 வாரம் நீங்கள் இது கேட்ட பிறகு புதிய செய்திக்குள் நாம் கடந்து போகலாம். ஆண்டவருடைய வருகை வரைக்கும், ரகசிய வருகை வரைக்கும் இந்த செய்தி இருக்கும். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்து வருகிறார். எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய தேவையும், நியூப் டிவியினுடைய தேவை, எங்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திலே முதல் குறிப்பு கொஞ்சம் அப்படி நாம் சொல்லி வந்துடுறேன். இதுவரைக்கும் கொடுத்தது சாத்தானின் ராஜ்யம் அல்லது ராஜ்யங்களின் தன்மை பார்க்கலாம். அதிலே ஆளுகை வந்தது, அதாவது ஆளுகை என்றால் சாத்தான் ஆளப்படுவது. தன்மை என்றால் உலகத்தின் பொருட்களை மையமாக கொண்டு அவன் அதை செய்கிறான், தன்மை. அடுத்தது வெளிப்படுத்தி காட்டுவது. அவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்படுத்தி காட்டுவது என்ற அழிவை காட்டுகிறான். அடுத்தது ராஜ்யங்களின் மக்கள் என்று சொன்னால், அனைவரும் மறுரூபம் அடையாதபடி மக்களை அவன் தடை செய்கிறான், சரிங்களா? அங்கத்தினர்களின் தன்மை, சாத்தானின் பிள்ளைகள். அங்கத்தினரின் தன்மைனாக்கா சாத்தானோடு இருக்கிறவங்க சாத்தானுடைய பிள்ளைகள், அதான் அங்கத்தினர், உறுப்பினராக மாறுவது. அடுத்தது கடமைகள், விக்கிரக ஆராதனை, தங்களுக்காக வாழுதல், முடிவில் சாத்தானையும் அந்தி கிறிஸ்துவையும் வழிபடுவது தான் கடமை, அவங்களுடைய கடமை ஆயிடுச்சு. அடுத்தது வல்லமையும் ஆதிக்கமும், கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்க மாட்டார்கள், சரிங்களா? ராஜ்யங்களின் போராட்டங்கள், சாத்தானுடன் கிறிஸ்துவின் போராட்டம் அது நடக்கும். அடுத்தது சாத்தானுடன் விசுவாசிகளின் போராட்டம், சரிங்களா? இதுதான் இப்ப சாத்தானுடன் விசுவாசிகளின் போராட்டங்கள் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. இப்போது நாம் பார்க்க போகிற வார்த்தைகள், சாத்தானுக்கு சிலுவையின் சக்தி வல்லமை எதிர்த்து நிற்க அவனால முடியாது. உலகத்தில் யாரோனாலும் அவன் கீழே தள்ளிடுவான், ராஜ்யங்களை தள்ளறான், ராஜாக்களை தள்ளறான், ஊழியக்காரரை கூட தள்ளிடுறான் கீழே. ஆனால் சாத்தானுக்கு சிலுவையின் சக்தியை எதிர்த்து நிற்க அவனால் முடியாது. அது வரைக்கும் நாம் முன்னால் பார்த்தோம், சிலுவையின் மூலமாக கிடைக்கும் பாவத்திலிருந்து விடுதலையும் வியாதியிலிருந்து குணம். சிலுவையில் என்ன கிடைக்கிறது இல்லைங்களா? யாருக்குமே தெரியல. சிலுவை பார்த்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலுவை தான் இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு அடையாளம். அந்த சிலுவையில் தொங்கின 6 மணி நேரத்துக்கு மேல கர்த்தர் பேசின வார்த்தைகள், சிலுவையின் மேலிருந்து வடிந்த இரத்தங்கள், சரிங்களா? இப்ப பாருங்க,
பழைய உடன்படி புதிய உடன்படிக்கையோடு பழைய உடன்படிக்கை கீழே மோசே அவர்கள் வைத்திருந்த 10 கற்பனை பலகையை கொண்டு போய் யூதர்கள் நினைக்கிற அவர்கள் சிலுவையின் கல்வாரி மலையின் கீழே மறைச்சு வச்சாங்களாம். அப்படி வைக்கும் போது கர்த்தருடைய சிலுவையிலிருந்து வடிந்த ரத்தம் அந்த சிலுவையின் கீழே இருக்கிற இடம் பிளக்கப்பட்டது. அப்படி அந்த ரத்தம் போய் புதிய உடன்படிக்கையாக பழைய உடன்படிக்கையின் அந்த கட்டளைகளின் மேலே இறங்கினதா. அப்ப எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் சிலுவையிலே மூலம் செய்கிறார். சார், 2 கொரிந்தியர் 4:10 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் பாடு மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமக்கிறோம். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே அவர் சரீரத்திலே பட்ட பாடுகள், அடிகள், சரீர கிழிப்பு, இப்படியெல்லாம் தலையில முள்கிரீடம், விலாவில குத்தினது, இதெல்லாம் நினைத்து நாம் அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர் தான் பாடுபட்டார்னு நினைக்கூடாது. அந்த பாடுகள் நமக்குள் வரணும். அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிலுவையின் பாடு மரணத்தை பற்றி நான் சரீரத்தில் சுமந்து தருகிறேன். வெளிப்பத்தின விசேஷம் 12:10-11 சொல்லுகிறது, அப்போது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றச்சாட்டு சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். 11 மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நமக்கு ஆண்டவர் ஆயுதம் என்ன கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், சாட்சியின் வசனம். வசனம் எப்பவுமே வசனம் நமக்கு இருக்கணும், வாயில இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். சரிங்களா? அடுத்தது, சாத்தானின் கடைசியாக தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுவான். இவ்வளவு நாள் தொந்தரவு கொடுத்துன்னு தான் வரான் இல்லைங்களா? ஆனால் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் ஜெயம் எடுக்கணும். இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கும் போது நாம் ஜெயித்து கொண்டே வந்தால் அவனுக்கு கடைசியிலே தேவன் முடிவை வைத்து இருக்கிறார் இல்லையா? நமக்கு ஆயுசு நாள் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஆயுசு நாள் இருக்குது. அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், லூசிபர். அவனுக்கு ஆயுசு நாளை வைத்து இருக்கிறார். சரிங்களா? அவன் பூமியிலே இருப்பதனால்தான் நாம் ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டுள்ளோம். அவன் வரும்போது பயப்படுறீங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுவதே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குவதில்லை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் கவனிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சாத்தானின் கடைசியாக தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுவான். இறுதி வெற்றி கிறிஸ்துவனுடையது. கடைசி வெற்றி அர்மகத யுத்தம் பண்ணி அவனை தோற்கடித்து அவனுடைய கூட்டாளி எல்லாம் அழிக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சியில் அவனை கட்டி 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு திரும்ப வருவா அவுத்து விடுவாங்க. இவ்வளோ ஆடுறானே, ஒரே ஒரு தூதன் தான் சங்கிலி எடுத்துன்னு வந்து கட்டுறான். அவனை கட்டி பாதாளத்தில் போட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய மத்தேயு 25:41-46, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, இடது பக்கம் பிசகை பக்கம், வலதுனாக்க ரைட் ஹேண்டு, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற
நித்திய அக்கினியில போங்க, அவ்வளவுதான். சாத்தான் பக்கம் சேராதே, அவனை கடிந்து கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்றது இல்ல, ஊழியக்காரங்களே தலைமையில ஒரு பிசாசு பிடிச்சவங்களையோ வியாதி பிரசம் தொடர்றது கிடையாது. நான் சத்தியத்தை வைத்து சொல்லுகிறேன், இது வரைக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டுடைய நாமத்தினால கை வச்சு தான் ஜெபம் பண்றேன். இந்த உலகம் என்னை ஒன்றும் பண்ணாது, சாத்தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அவன் என்னை தொட்டாலும் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடரன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னுடைய விசுவாசத்துல நான் சொல்றேன் பாருங்க, 46 சொல்லுகிற அந்தபடியே இவர்கள் நித்திய அக்கினியை அடையவும் நீதிமான்களும் நித்திய ஜீவன அடையவும் போவார்கள் என்றார். யோவான் 16:11, இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து ஆவியானவர் உணர்த்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10-15. மேலும் அவர்களை மோசம் போக்கின சாத்தானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய, யார் இருக்கிறது? மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமும் மான கடலிலே தள்ளப்பட்டான் பிசாசு. இந்த பிசாசு கள்ள தீர்க்கதரிசி இவனுங்கெல்லாம் ஒரு கேங்கு, சரிங்களா? தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். வாதினா என்ன? அவனுக்கும் அவனை சேர்ந்தவர் சேராதீங்க, குடிகாரர்களே சேராதீங்க, உண்மையுள்ள கிறிஸ்தவர்களே பயப்பட மாட்டார்கள், அறக்குறை கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு உண்டு, நீ பாவம் செய்தால் கிறிஸ்துவண்டை ஓடி வா, அடிக்கடி பாவம் செய்து கிறிஸ்துகிட்ட வராத. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். 15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். பாருங்க, சத்தியம் போதித்து வருகிறது. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்படலைனாக்கா அக்கினி கடல்லே சாத்தான் இருக்கிற இடத்திலே, பிசாசு இருக்கிற இடத்திலே மரணமும் பாதாளமும் உள்ளே போயிடும். அடுத்தது இந்த பகுதியெல்லாம் நீங்க கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் நம்ம கொடுத்த வாழ்க்கை வந்து பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்மை மாற்றுறாரு, இல்லைங்களா? ஒரு உண்மையான தாய் தான் உடுத்துகிற உடை போல பரிசுத்தம் சுத்தமும், பரிசுத்தம் வேற சுத்தம் வேற. சுத்தம் வந்து துணிக்கு தான் சுத்தம் சொல்றது. பரிசுத்தம்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அப்படி என்றால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்று காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். உலகத்திலே வாழ்வது இயேசுக்காகத்தான். குடும்பம் என்பது நம்மை சார்ந்து உதவி செய்வதற்கு, மற்ற காரியங்களை பிள்ளைக்குட்டி பெற்றெடுப்பதற்கு குடும்பம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேணும்னா ஜீவன் உள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஒருபுறம் குடும்ப வாழ்க்கை, அண்ணன் தம்பி மனைவி பிள்ளைங்க சொந்த பந்தம், ஒருபுறம் கிறிஸ்து, அல்லேலூயா, ஒருபுறம் கிறிஸ்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அவங்கள நாம் நம்முடைய இருதயத்திலும் குடும்பத்தை நமக்குள்ளே இருக்கிறவங்க வாழ்ந்து அன்பிலும் வாழணும், சரிங்களா? இப்ப கடைசியாக இந்த பகுதியில் நாம் வருகிறோம். சாத்தானுடன் விசுவாசிகளுடைய போராட்டம். கிறிஸ்துவும் போராடுகிறார், சிலுவையில் போராடி ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்றால் என்ன? வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு போறதா? கிறிஸ்துமஸையும் நியூ இயரையும் ஈஸ்டரையும் கொண்டாடுறதுக்கா கிறிஸ்தவர்கள்? சாத்தானுடன் விசுவாசிகளுடைய போராட்டம், இதை நல்லா கவனிக்கலாம், ஆழமா பார்க்கலாம். அன்றைய பிள்ளைகளே, சாத்தான் விசுவாசிகளை வெறுத்து துன்பப்படுத்துவான். இப்ப ஒன்னும் கிடையாது,
உபத்திர வருஷம் வரும்போது அதிலே இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி சபைக்குள்ளே இப்ப அநேக ஜனங்கள் சபைக்கு விரோதமாக எழும்புறாங்க. உலகத்திலே தேவனை ஆராதனை செய்யக்கூடாதுன்னு இந்தியாவில் சட்டங்கள் என்னென்ன கொண்டாடுறாங்க சரிங்களா? சாத்தான் விசுவாசிகளை வெறுத்து துன்பப்படுத்துவான். அதில் விசுவாசிகள் பாவத்தை வெறுக்கிறார்கள், சாத்தானின் கிரிகளை அழிக்க முயற்சிக்கிறார்கள். பாவத்தை வெறுத்தாதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆமென். பாவத்தை சேர்த்துன்னு வச்சாக்கா சாத்தானை நீ அழிக்க முடியுமா? அவனுடைய பாவம், அவனுடையதெல்லாம் பாவம். பாவத்தை மடியில் வைத்து யோபு சொல்றாரு, ஆதாமை போல என் பாவத்தை என் மடியில் மறைச்சு வச்சேனா, ஆதாமை போல பாவத்தை என் மடியிலே நான் மறைத்து வைத்தேனோ யோபுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல கூட இருக்கிற வசனம் அப்படின்னா, யோபு எவ்வளவு சுத்தமா இருந்திருந்தா இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ஆதாமை போல என் பாவத்தை மடியிலே மறைத்து வைத்தேனோ. யோவான் 15:19 சொல்லுகிறது, விசுவாசிகள் பாவத்தை வெறுக்கிறார்கள், சாத்தானின் கிரிகளை அழிக்க முயற்சிக்கிறார்கள். அழிக்கணும். காலையில் ஏன் சொன்ன, உனக்கு உள்ளே தூங்கும் போது வந்த சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் வந்த சாத்தானுடைய கிரிகளை அழிங்க. சிந்தனைகளை கெடுக்கிறான், பாவத்தை தூண்டுகிறான், பழைய பாவத்தை கொண்டு வந்து நினைவுபடுத்தி கலரி கோழி கலர்ற மாதிரி கலர்றான் சாத்தான். பிசாசாமன் சபிக்கப்பட்டவன். யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், இயேசு சொல்றாரு, அப்பா உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா, இல்லைங்களா? யோவான் 17:14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகத்திலே இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சொந்தமானவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:13-17, 2 வசனம், 13, வலு சர்பமானது தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. பார்த்தீங்களா? ஆண் பிள்ளை, ஸ்திரீ என்பது எருசலேமின் உள்ள பயபக்தி உள்ளவர்களை குறிக்கிறது. சந்ததி என்று சொல்லும் போது பிற நாடுகளில் உள்ள யூதர்கள், சரிங்களா? அல்லேலூயா. 17, நல்லா கவனிங்க, அந்திக்கிறிஸ்துவின், அதுக்கு மேல, அந்திக்கிறிஸ்துவின் ஆட்கள் இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்துவான். அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த பதிம வலு சர்பமானது தன் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினான். 17, அப்போது வலு சர்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவர்களுடைய சந்ததியான சந்ததி, சரிங்களா? ஸ்திரீ என்பது எருசலேமில் உள்ள பயபக்தி உள்ளவர்கள். சந்ததி என்று சொன்னால் உலகம் முழுதும் பரவி கிடக்கிறார்கள், இல்லை சிதறடிக்கப்பட்டவர்கள், பிற நாடுகளில் வாழ்கிற யூதர்களுக்கு இதை சொல்லுக. அவர்களுடைய சந்ததியான அவளுடைய இஸ்ரவேலுடைய சந்ததி, அவனுடைய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த குறிப்பு பார்க்கலாம். பூமியில தள்ளப்பட்ட சாத்தான் இஸ்ரேலை துன்பப்படுத்த இன்னும் கொஞ்ச காலமே உண்டென அறிந்ததால் அவளையும் அவளது சந்ததியும் துன்பப்படுத்த தொடங்குவான். இஸ்ரீ என்பது எருசலேமில் உள்ள பயபக்தியான யூதர்கள் என்றும், சந்ததி என்பது பிற நாடுகளில் உள்ள யூதர்கள் என எண்ணிக்கொள்ளலாம், சரிங்களா?
அடுத்தது சாத்தான் இந்த உலகத்தையும் பாவத்தையும் அசுத்த ஆவிகளையும் விசுவாசிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறான். சாத்தான் இந்த உலகத்தையும், உலகம் அவனுடைய ஆட்சியில் இருக்கிறது, பாவத்தையும் உலகத்தையும், பாவத்தை உலகம் என்றால் பாவம், சாத்தானுடைய கிரியைகள், பாவத்தன்மையையும் அசுத்த ஆவிகளையும் விசுவாசிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறான். அசுத்த ஆவிகள் என்ன செய்கிறது? மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறார்கள். எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தவங்க தான், பேயா பிசாசாலையிறாங்க. ஹல்லேலூயா. சரி, விசுவாசிகளின் ஆயுதங்கள் ஆவிக்குரிய உலக பிரகாரமானவை அல்ல, கரெக்டுங்களா? விசுவாசிகளின் ஆயுதங்கள் ஆவிக்குரியவை, அது உலக பிரகாரமானவை அல்ல. 2 Corinthians 11:13-14, ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, தந்திரத்தினாலே. அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஆதாம் ஏவாளிடத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அன்றைக்கு ஆசீர்வாதத்தையும் மகிமையும் உரிந்து கொண்டான் அவன். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை இன்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறோம். என்ன சொல்றார் பாருங்க, ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி வஞ்சிக்கப்படுமான் என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்றார் 3:13, அப்படிப்பட்டவர்கள் கல் அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறார்கள். பைபிள் தூக்குனவங்கெல்லாம் உண்மைன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து பைபிளை எடுத்துக்கின ஆலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் முழுமையான விசுவாசின்னு நினைக்காதீங்க. வஞ்சிக்கிறவன் இருக்கிறான், பியோர், அதாவது சுத்தமான ஆதாமியவால் மகிமையிலே பிறந்து படைக்கப்பட்டவர்களே, உண்டாக்கப்பட்டவர்களே வஞ்சித்தார். அதனால்தான் ஆண்டவர் அவருடைய நாமத்தை நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் கள்ள போதகர்களும் அப்போஸ்தலர்களும் கபடமுள்ள வேலையாட்கள். சிலர் போய் வீடுகளை சந்திக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த டேப் ரிகார்டு சபைக்கு கத்தர் கொடுக்க சொன்னாரு. ஏமாத்தாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க, விசுவாசிகளே வஞ்சிக்கப்படாதிருங்க. ஆண்டவர் தேவனா, நீ காசு கொடுத்த உடனே வாங்கி போட்டுருவோம், வீட்டில் இருக்கிறத கொடுக்காத. ஹல்லேலூயா. சிலர் செய்தாங்க, அது என் கண்ணால பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, 14 அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. 15 ஆகியால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியப்படும் அல்லவா? அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதவாய் இருக்கும். கபடமுள்ள வேலையாட்கள் என்று சொல்வது கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். கலாத்தியர் 5:17-21 சுருக்கமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுது, மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. விபச்சாரம், வேசுதன அசுத்தம், காம விகாரம், இப்படிலாம் இருக்கிறது. 21 தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் பொறுமையாய் இருக்க வேண்டும். அமேன். வெறி கொள்ளக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க என்ன கூடாது? நியாயப்பிரமாணம், அதுல நிறைய காரியங்கள் இருக்குது. நான் வசனத்தெல்லாம் கை கடைபிடிக்கிறேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன் நினைக்க கூடாது. கடைபிடிப்பது வேற, கடைபிடித்து நடப்பது வேற. 1 Peter 2:11, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். ஆமென். மாம்ச இச்சைகளை
நாம் மீட்டு விலகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய மாம்ச இச்சை நமக்கு விரோதமாய் போராடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கு ஜெயம் கொடுக்க ஆவியானவர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசவனன் கர்ஜிகர சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைந்து திரிகிறான் இல்லைங்களா. வெளிப்படுத்தின விசேஷம் 12:13-17, பலு சர்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட இருந்தால், ஆவியானுடைய பலத்தோடு இருந்தால், நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஆவியானுடைய பலத்தோடு நாம் வாழ்வோம் என்றால், இருப்போம் என்றால், ஆவியானவரை நம்முடைய சரீரத்திலே ஆளுகை செய்யும்படி கொடுப்போம் என்றால், இயேசுவின் நாமமும் சிலுவையின் ரத்தத்தை சிந்தின சிலுவையின் அந்த ரத்தம் நம்மை வெற்றி கொடுக்கிறது. கண்களை மூடலாம். அன்பின் பரலோக பிதாவே, சாத்தானுடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவனை குறித்ததான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தீர், பேசினீர், கேட்டோம். ஆனால் அவனை எதிர்த்து நிற்க இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனாயிருக்கட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆவியானவரே. கடைசி காலத்திலே வந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. மக்கள் ஏமாந்து போகாதபடி கபடற்ற உள்ளத்தோடு வாழ்ந்து புதிய கிருபையினால பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். சாத்தான் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், அவன் வசனம் இல்லாத இடத்திலே அவன் ஈஸியாய் உள்ளே புகுந்து மக்களை வஞ்சிப்பான், ஏமாற்றுவான். வசனம் தங்கள் வாழ்விலே பதிய வைக்கட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து இந்த செய்தி கேட்டவர்கள் எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கிறாங்க, அதை பார்த்து தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் எங்களோடு எது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஏசு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.